ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திசி சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் 2017 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 9th கொஸ்டின், இன் ஏ குரூப் ஜி இஸ் ஏ ரிலேஷன் ஹவ் இஸ் தட் டிஃபைன்ட் அஸ் ஃபாலோஸ் ஃபார் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, ஏ ரிலேட்டட் டு பி இஃப் தேர் எக்ஸிட் அண்ட் எலமெண்ட் சி பிலாங்ஸ் டு ஜி சட் தட் பி ஈக்குவல் சி இன்வர்ஸ் ஏசி தென் தி ரிலேஷன் ஆர் இஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ரிஃப்ளெக்சிவ் சிமெண்ட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சம்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ட்ரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபேஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் டி ஏஎன் டி ஐடியா ஸ்பேஸ் இஸ் ஏ செப்பரபிள் அண்ட் தென் ஐ இன்ஃபினிட்டிவ் சேஸ் இஸ் நாட் செப்பரபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இது இல்லை, இருந்தாலும் ஃபேஸ் பற்றி கொடுத்துருக்கனால நம்ம ஃபேஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஹைப்ரிட் ஃபேஸ். ஓகேங்களா, ஹைப்ரிட் ஃபேஸ்னால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கொஸ்டின் ஏ, ஸோ கொஸ்டின் நம்பர் ஏ, எல் ஸ்கொயர் இ வித் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா, அதில் நம்ம என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் ஆஃப் இ எக்ஸ் ஒய் பா டிஎம் இஸ் எ மெசரபிள் சப்செட் ஆஃப் ஆர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஃபேஸில் வந்து நம்மளுடைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் டி ஈக்குவல் 1001 இஸ் ஆப்ரேஷன் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஐ எல் டூ தென் தி வேல்யூ ஆஃப் மாடுலோ 2 டி இஸ் ஈக்குவல் 2. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா 1, இது வந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த மெரிடியன்ஸ் அண்ட் பேரலல்ஸ் வந்து ஆன்சர் ரிங் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சர்க்கிள். ஓகேங்களா, ஸோ ரிங்ஸில் வரும்போது நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேப்பிங். ஸோ மேப்பிங் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஏ மேப்பிங் டபிள்யூ ஈக்குவல் எஃப் ஆஃப் இசட் பார் வேர் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் இன்டைரக்டல் கன்ஃபர்மேஷன் மேப்பிங். அப்போ வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் ஜீரோ ஃபார் எவ்ரி இசட், அதாவது டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய பேட்ச் ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பேட்ச் ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஃபேஸ் ஆர் அண்ட் இஸ் ஏ நார்மல் ஃபேஸ் தான் நம்மளுக்கு. பட் ஃபேஸ் என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸஸ் எல் சி ஆப்ஷன், த ஃபேஸ் எல் பி என் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் பி லெஸ் தன் இன்ஃபினிட்டி த நார்மல் மாடலோ எக்ஸ் பி. ஸோ நம்மளுடைய ஃபேஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டியும் நம்முடைய ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் பேட்ச் ஃபேஸ் அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த 3 நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அந்த 3 நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த பி மட்டும் நாட் ஏ பெஞ்ச் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனட் டைமென்ஷன் வெக்டார் ஃபேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வெக்டார் ஃபேஸ் டியூயல் ஃபேஸ் இந்த சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 லெட் வி வெக்டார் பி தி டியூயல் ஃபேஸ் ஆஃப் தி ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டார் ஃபேஸ் வி ஓவர் எஃப். லெட் யூ அண்ட் டபிள்யூ பி தி சப் ஃபேஸஸ் ஆஃப் வி. ஓகேங்களா, இஃப் ஏ யூ வி ஈக்குவல் செட் ஆஃப் எஃப் பிலாங்ஸ் டு வி வெக்டார் அப் டு எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் ஜீரோ ஃபார் ஆல் யூ பிலாங்ஸ் டு வி, தென் ஏ இன்ட்டு யூ பிளஸ் டபிள்யூ இஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனில் கொடுத்துருங்க. இட்ஸ் எ பி ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறது புரியினாலும் பட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இது ரைட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் சைக்கிளிக் இன் எஸ்என் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஆப்ஷன் 1/r என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஜி இஸ் என் இன்ஃபினிட்டி சைக்ளிக் குரூப் அண்ட் ஏஜி இஸ் ஏ செட் ஆஃப் ஆட்டோஸ்பியம் ஆஃப் ஜி தென் ஏஜி இஸ் ஐசோபிரம் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர். நம்மளுக்கு ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் 2. ஸோ இதுமாதிரி நம்முடைய ப்ராப்ளம் சம்ஸும் நம்ம இந்த சைக்கிள் குரூப்ஸில் பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஞ்ச் ஃபேஸில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்ஸிவ் யூ ஃபேன் ஒன்லி இஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 <= p> <= λ. ஓகே, இட்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா,
Next, group another question. If G is a group of real number under addition, let mapping pi G to G is depend by pi of x plus 1 from your all x belongs to G, then homomorphism. Sariya, pi is a not a homomorphism. Appa not a homomorphism appdin solradhu idla nammalku answer vandirukku. Okay friends, idhu maari dhaan nammaludaiya sums namba paak porom. Okay, next enna kuduthirukanga, total curvature of the whole spheres of radius a is 4 pi. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் யூனிட் இல்லை, பட் தெரியாமல் நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து வேறு யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு மாதிரி கீழே வாங்க. இ வி இஸ் ஏ ஃபைனட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஏ ஃபீல்டு எஃப். ஓகேங்களா, ஆஃப் டிகிரி 3 அண்ட் இஃப் ஹேஸ் 5 எலமெண்ட்ஸ் அண்ட் தி எலமெண்ட் இ. ஓகேங்களா, ஸோ இந்த சம் தான் நம்மளுக்கு இதில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மட்டும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ, இந்த ஆரோ மார்க் இருக்கிறதுல ஆப்ஷன் கீழ் கொடுத்துருங்க, ஏ அலான். ஓகேங்களா, ஏ மட்டும் விட்டு மற்றதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப்பில் இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் கொடுத்துருக்கேன். இதில் லெட் ஜி பி தி குரூப் ஆஃப் ஆல் 2×2 மேட்ரிக்ஸ் ஏ பிசிடி வேர் AD minus BC not equal 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AD minus BC equal 1 அதுமாதிரி 4 டைப்ஸில் கொடுத்துருக்கோம். சரிங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆர் இன்டிஜர் மாடலோ 3. ஓகேங்களா, அந்த இடத்துல ஏபிசிடி ஆர் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா, ரிஃப்லேட்டிவ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தென் ஆர்டர் ஆஃப் ஜி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி நம்மளுக்கு 48 வருது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மாடலோ 3 கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ராப்ளம்ஸாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் முடிச்சப்பறம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இஃப் கியூ இஸ் ஏ ஃபீல்ட், ஃபீல்ட் இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்குங்க, ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ஆர் இஸ் ஏ ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தென் இஸ் ஆர் ரூட் ஆஃப் 2+3 ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5 இஸ் அல்ஜிபிரிக் ஓவர் கியூ இஸ் ஏ டிகிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, செப்பரேட் ஃபேஸாக இல்லை எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15 க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு மேக்ஸிமம் அல்ஜிப்ராலிருந்து 30 க்வெஸ்சன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 15 க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. இந்த 15 க்வெஸ்சன்ஸ்லேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 2 க்வெஸ்சன், அதாவது 17 க்வெஸ்சன் அந்த 2 க்வெஸ்சன் விட்டோம்னா நமக்கு 15 க்வெஸ்சன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதேமாரி தான் நம்ம அல்ஜிப்ரா க்வெஸ்சன்லேருந்து நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. என்னங்க சார், நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம், ப்ராப்ளம்ஸ் வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சப்குரூப்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைக்ளிக் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, சப்குரூப் வந்து அதாச்சு சைக்ளிக்கிலிருந்து நம் சப்குரூப் அண்ட் குரூப்லேருந்து நமக்கு என்னென்னா தியரிஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாமே தியரிஸாக இருக்குது. குரூப் அண்ட் சப்குரூப் தவிர நெக்ஸ்ட்டு சைக்ளிக் இருக்குது. சைக்ளிக்கிலிருந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைக்ளிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் மேலே இருக்குது. அந்த 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாவே நீங்களே மற்ற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது மெத்தடுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாக்ராஜிக் தியரம், ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குரூப் பார்க்க போகிறோம். ஸோ அதிலிருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் தியரமாக இருந்திருக்கும், எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் இதிலிருந்து அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல 19th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 1 இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்முடைய டெஃபினிஷன்ஸில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதில் டெஃபினிஷன்ஸ் அதான் அதிகமாக இருக்கிறனால. ஸோ 50th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2. ஸோ இதுமாரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா 53 48 க்வெஸ்சன்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி தான், தியரிஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சைக்ளிக் பார்க்க போகிறோம். சேனலை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணும்போது அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.